ஹே காய்ஸ், வெல்கம் டு பாடி அண்ட் சோல் தமிழ். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். வேலைக்கு போகணும், ஸ்கூல் இல்லைன்னா காலேஜுக்கு போகணுங்கிற காரணத்தால் மட்டும்தான் நம்ம பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு காலையில் சீக்கிரமே முழிப்பு வந்துடும், சிலருக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதே ரொம்ப கடுப்பான விஷயமாக இருக்கும். நீங்கள் மார்னிங் ஏன் சீக்கிரம் எழுந்திருக்கணும், மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, மார்னிங் எழுந்ததும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன, ஒரு சில செலிப்ரிட்டிஸோட பவர்ஃபுல்லான மார்னிங் ருட்டீன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தினமும் காலையில் தூக்கத்திலிருந்து முழிச்சுட்டு இருக்கக்கூடிய மனுஷனோட பயாலஜிக்கல் கிளாக் இப்போ பழுதடைஞ்சு போயிடுச்சு. காலையிலேயே எழுந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்க நம்ம முன்னோர்களோட பழக்கத்தை கைவிட்டுட்டு இப்போ ரொம்ப லேட்டாக எழுந்திருச்சு பல்வேறு நோய்கள் வர்றதுக்கு நம்மளே வழி கொடுத்துட்ருக்கோம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுல நோய்களை போக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் இருக்குது. காலையில் அதிக சப்தம் இல்லாமல் காணப்படும் சூழலும், இனிமையான காற்றும், ரம்மியமான இயற்கையோட அழகு, உறக்கம் கலையும் விந்தையும் மனதுக்கு ஆத்ம சந்தோஷத்தை தரும்னு சொல்கிறாங்க. இதனால் குழப்பங்கள் இல்லாத தெளிவான மனநிலை நமக்கு உண்டாகும். ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறவங்களோட நேர்மறை எண்ணங்கள், எளிதாக திருப்தியடையும் மனப்பான்மை, வாழ்வின் மீது அவங்களோட நம்பிக்கை போன்ற நற்குணங்கள் கூடுதலாக இருக்கிறதா சொல்லுது. டெக்சாஸ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் அதிகாலையில் எழுந்து படித்த குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்கியதாக குறிப்பிடப்படுது. நைட்டு அதிக நேரம் தூங்காமல் கண்மொழிச்சு இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்ற மனநோய் வர்றதுக்கான சாத்தியம் அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்களை விட 3 மடங்கு அதிகம்னு ஆய்வு முடிவு சொல்லுது. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் என்னதான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளும் மார்னிங் இனிமேல் சீக்கிரம் எழுந்திருப்போம். அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு இப்போ ஒன்பையொன்னா பார்க்கலாம். நம்பர் 1, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உங்கள் லைஃபோட அவுட்லுக்கை சேஞ்ச் பண்ணும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இம்பேக்டை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. நல்லா தூங்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது சீக்கிரம் எழுந்திருக்கும் போது உங்களோட நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் குறையும். அதாவது சீக்கிரமாக எழுந்திருக்கிறது இந்த உலகத்தை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் திங்கிங் உங்கள் நெகட்டிவ் திங்கிங்கை மட்டும் குறைக்காமல் உங்கள் மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதால நீங்கள் உங்கள் பேஷன் மற்றும் கோல்ஸில் எங்கேஜிங்காக இருக்கலாம். ஸோ சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, சீக்கிரமாக எழுந்திருக்கிறது டெய்லி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் 7:30 தான் எந்திரிக்கிறீங்க. குளிக்கிறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வெறும் 45 மினிட்ஸ் தான் இருக்கும். உங்களோட மார்னிங் டைமை என்ஜாய் பண்ணாமல் அவசர அவசரமாக உங்களோட ருட்டீனை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நேச்சுரலாகவே இது ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியலையே, ஸ்கூல் போக முடியலையேன்னு கண்டிப்பாக நீங்கள் வரி பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் தான் ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு மார்னிங் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிச்சின்னா இந்த ருட்டீன்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது நீங்கள் உங்களோட மார்னிங் ருட்டீனை ரொம்ப பெட்டராகவே ஆர்கனைஸ் பண்ணலாம். எந்தவித ஹரிபரியும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக குளிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், காஃபி குடிக்கலாம். உங்களோட டேயை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது காஃபி குடிச்சிட்டே ரிலாக்ஸ்டாக நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லைனா புக் படிக்கலாம். உங்களோட ஆஃபீஸ் ஆர் ஸ்கூலுக்கு பொறுமையாக நீங்கள் போகலாம். ப்ரெஷர் உங்களுக்கு இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் லெவலும் உங்களுக்கு இருக்காது. உங்களோட மூடையும் இது இம்ப்ரூவ் பண்ணும். பொறுமையாக கிளம்புறது நீங்கள் திங்க் பண்ணவும் ப்ரீத் பண்ணவும் உங்களை அலோ பண்ணும். முக்கியமாக இது அந்த நாளையே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களோட மார்னிங் ருட்டீன் தான் அந்த டே எப்படி போக போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எழுந்திருக்கும் போது அந்த நாளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போகக்கூடியதாக மாறிடும். இதுவே நீங்கள் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக எழுந்திருக்கிறத விட ஒரு மணி நேரம் முன்னாடியே எழுந்திருக்கிறது அந்த நாளையே ரொம்ப பெட்டராக மாற்றும். நம்பர் 3, சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உங்களுக்கு நிறைய பர்சனல் டைமும் கொடுக்கும். மேலும் உங்களோட பிஸியான ஸ்கெடியூல்லையும் புது ஹேபிட்ஸை இன்க்ளூட் பண்ண ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலோ இல்லைனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலோ புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கும்.
நீங்கள் ஏதாவது ஒரு புது ஹேபிட்டை உங்களோட டே டு டே லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் உங்களால் முடியாமல் போயிருக்கும், ஏன்னா உங்களுக்கு அதுக்கான பர்சனல் டைம் இல்லாமல் இருந்திருக்கும். பட் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது உங்களுக்கான பர்சனல் டைமை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். காலை பொழுதில் மோஸ்ட்டாக எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸ்ட்ரீட்டெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், நம்மளோட வீடுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யலாம், புது ஹேபிட்டை உங்களோட டெய்லி ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த டைமில் ஸ்ட்ரெச்சிங், மெடிடேஷன் மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக பண்ணுவாங்க. வேறு சிலர் அந்த டைமில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மாதிரியான செல்ஃப் கேர் ருட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சிலர் அவங்களோட பர்சனல் டைமில் ரீடிங், ரைட்டிங் மாதிரியான அவங்களோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான எந்த ஹேபிட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சாலும் மார்னிங் தான் அதுக்கான பெஸ்ட்டான டைமாக இருக்கும். ஏன்னா மார்னிங் நேரத்தில் தான் உங்களோட பர்சனல் டைம் உங்களோட தான் இருக்கும். நம்பர் 4, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காலையிலேயே ரொம்ப லேஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேர் காலையில் எழுந்ததுமே எனர்ஜி பூஸ்டராக காஃபி ஆர் டீ குடிக்கிறோம் இல்லையா. பட் மார்னிங் நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கும் போது அது நம்மளோட மார்னிங் லேசினஸ்ஸை கிளியர் பண்ணுது. இது உங்களோட டெய்லி டாஸ்கில் பாசிட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. உங்களோட மார்னிங் ஸ்கெடியூலில் எக்ஸ்ட்ரா 1 hour உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் டேயை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயினை வேக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் காஃபியவோ டீயவோ இனிமேல் நம்ப வேணாம். உங்களோட பவர்ஃபுல்லான ஹெல்த்தியான மார்னிங் ருட்டீன்ஸே உங்களை எனர்ஜியாக்கும். ரொம்ப ஸ்பேசியஸான மார்னிங் ருட்டீன் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். நம்பர் 5, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உங்களோட தூக்கத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்னு உங்களுக்கு தெரியுமா? நைட்டில் லேட்டாக தூங்கி மார்னிங் லேட்டாக எழுந்திருக்கிறவங்களோட தூக்கம் ரொம்ப டீப்பாக இருக்காது. பட் நைட்டு சீக்கிரம் தூங்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறவங்களோட தூக்கம் ரொம்பவே டீப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது அவங்களுக்கு டீப்பான ரெஸ்ட்ஃபுல்லான ஸ்லீப்பை கொடுக்கும். உதாரணமாக மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்க்குறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ அவங்களோட ஸ்லீப்போட ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை தடுக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. இதனால தான் நைட் சீக்கிரம் தூங்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறவங்களோட தூக்கம் ரொம்ப டீப்பாகவும் குவாலிட்டியானதாகவும் இருக்கும். இவங்களோட நைட் டைம் ஹேபிட்ஸ் நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பிங் சைக்கிளை உருவாக்குது. டீப்பான கன்சிஸ்டண்டான தூக்கம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக, செல்ஃப் டிசிப்ளினாக, ரொம்ப மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நல்ல டீப்பான தூக்கம் அந்த நாளையே ரொம்ப பவர்ஃபுல்லானதாக மாற்றும். நம்பர் 6, லைஃப்பில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மோஸ்ட்லி அவங்களோட ஏர்லி மார்னிங் ருட்டீனை பற்றி தான் பேசுவாங்க. சீக்கிரம் எழுந்திருக்கிறது உங்கள் லாங் டேர்ம் சக்ஸஸில் இம்பேக்டை ஏற்படுத்தும். மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும். நீங்கள் ப்ரொடக்டிவாகவும் ப்ரோ ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தரும். உங்கள் லைஃப்பை ஆர்கனைஸ் பண்ணவும், உங்கள் கோலை அச்சீவ் பண்ணவும் ஸ்பேஸ் அண்ட் டைமை அது கொடுக்கும். மேலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது நல்ல கான்சென்ட்ரேஷனையும் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனையும் உங்களுக்கு கொடுக்கும். இது மோர் ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது உங்களோட பர்சனல் க்ரௌத்தும் செல்ஃப் டிசிப்ளினும் இன்க்ரீஸ் ஆகுது. இது உங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 8, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த வேலையை தாமதப்படுத்த மாட்டீங்க. பல நேரம் இல்லாததுனால ஒரு சில வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாமல் அப்படியே போட்டிருப்பீங்க. உதாரணமாக உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், துணிகளை மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலையை கூட செய்ய முடியாமல் அப்படியே போட்டு வச்சுருப்பீங்க. பட் மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எழுந்திருச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15 to 20 minutes கிடைக்கும். அந்த நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது எந்தவித வேலையையும் தள்ளி போடாமல் சரியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 9, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஸ்லிம்மாகவும் இருப்பாங்கன்னு சமீபத்திய ஒரு ஆய்வு சொல்லுது. ரோக்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறவங்க தங்களோட வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் தங்களோட குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு விரைவாக அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
நைட்டு சரியாக தூங்காமல் விடிய விடிய வேலை பார்த்துட்டு காலையில் நிறைய நேரம் தூங்குறவங்களுக்கு மன அழுத்தமும் உடல் பருமனும் ஏற்படும்னு இந்த ஆய்வு சொல்லுது. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறவங்க தாமதமாக எழுந்திருக்கிறவங்கள விட ரொம்பவே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருப்பாங்க அப்படின்னு இந்த ஆய்வு முடிவு சொல்லுது. ஸோ நீங்களும் வெயிட் போடாமல் ஸ்லிம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 10, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறவங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது உங்களோட காலை உணவை சீக்கிரமே எடுத்துப்பீங்க, டெய்லி எக்ஸசைஸும் செய்வீங்க. இந்த ரெண்டுமே இயல்பாகவே உங்களோட சரும அழகை மெருகேற்றும்னு சொல்கிறாங்க. இதனால் சருமத்துக்கு போதுமான போஷாக்கு, ஈரப்பதம், ஆக்சிஜனேஷன், இரத்த ஓட்டம் எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களோட ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால இவ்வளோ நல்லது இருந்தாலும் பலராலும் காலையில் எழுந்திருக்கிறது முடியாத காரியமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க உதவக்கூடிய டிப்ஸை இப்போ பார்க்கலாம். டிப் நம்பர் 1, மதிய நேரத்தில் நீண்ட வாக்கிங் போகிறது. மதிய உணவு இடைவெளியில் ஒரு நீண்ட வாக்கிங் போயிட்டு வரலாம். நண்பர்களோட பேசிகிட்டே நடக்கிறது நல்லது. இந்த பழக்கம் நைட்டு ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, மாலை பொழுதில் எக்ஸசைஸ் பண்ணுறது. காலை நேரத்தை விட மாலையில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ்க்கு நைட்டு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறத வழக்கமாக்கிக்கலாம். நம்பர் 3, டிவி பார்க்குற நேரத்தை குறைக்கலாம். இரவு நேரத்தில் டிவியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஊதா நிற கதிர்கள் உடலில் மெலட்டனின் என்ற தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை பாதிக்கும். ஸோ இரவு 8 மணிக்கு மேலே டிவி பார்க்குற வழக்கத்தை தவிர்க்கணும். நம்பர் 4, நல்லா வாசம் வீசக்கூடிய விளக்கு உங்களுக்கு உதவும். நைட்டு தூங்கும்போது அறையில் இரவு விளக்கா நறுமணம் வீசும் எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். இதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசம் நம்மளோட மனசை ரிலாக்ஸ் ஆக்கி ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைக்கும். நம்மளோட உடல் சோர்வையும் நீக்க உதவும். நம்பர் 5, இரவு உணவை குறைக்கணும். நைட்டு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு அல்லது குறைந்த அளவான உணவை சாப்பிட்லாம். இதனால் அதிகாலையிலேயே பசி உணர்வு ஏற்படும். ஸோ அது நம்மளை சீக்கிரமே எழுப்பி விட்டுரும். நம்பர் 6, தூக்கத்தை வரவேற்கணும். தூக்கம் வரும் உணர்வு ஏற்பட்டால் மட்டும் உறங்க செல்கிறதுங்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. இது படுக்கையில் படுத்தும் உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறதையும் தூங்குறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கிறதையும் தவிர்க்கும். நம்பர் 7, உங்களோட ரூம்குள்ளே காற்று வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டு தூங்கும்போது தூங்குகிற அறையில் ஜன்னலை முடிஞ்ச வரைக்கும் திறந்து வச்சு தூங்குறத வழக்கமாக்கிக்கோங்க. ஏன்னா தூக்கத்தின் போது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அது மூடிய ரூம்குள்ளே சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா மூச்சு விட நமக்கு தான் சிரமமாக இருக்கும். அதன் காரணமாகவும் நம்மளோட தூக்கம் கலையலாம். இடையூறு இல்லாத தூக்கம் தான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க உதவும். ஸோ நைட்டு தூங்கும் போது நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் உள்ள ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. நம்பர் 8, தட்டி எழுப்பக்கூடிய ரசனைக்குரிய பாடலை அலாரமாக வைங்க. அலாரம் வச்சாலும் என்னால் எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க அலார சத்தத்தை எழுப்பும் கடிகாரத்தையோ செல்ஃபோனையோ தூங்குறதுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. சற்று தொலைவில் கேட்கக்கூடிய தூரத்தில் வைக்கணும். அதாவது நீங்கள் தூங்கக்கூடிய ரூமுக்கு வெளிப்புறத்தில் அல்லது பக்கத்து ரூமில் வைக்கலாம். இதனால் சத்தம் கேட்கும் போது அதை ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம எழுந்து போவோம். தூக்கமும் கலைஞ்சி சுறுசுறுப்பு ஏற்படும். அலாரத்துக்காக வைக்கும் பாடல் நமக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டாக இருக்கிறது நல்லது. அந்த பாடல் சத்தம் தொலைவில் கேட்டாலும் நம்ம மூளையை எளிதில் தூண்டி நம்மளோட தூக்கத்தை போக்கிரும். நம்பர் 9, சூரிய ஒளி உங்களை உசுப்பி விடும். மொட்டை மாடியில் தூங்குறது அல்லது படுக்கை அறையை சூரிய ஒளி ஊடுருவக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருந்தா இன்னும் நல்லது. சூரிய ஒளியே நம்மளை எழுப்பிவிடும். நம்பர் 10, குறிக்கோள் முக்கியம். பொதுவாக எந்த நிர்பந்தமும் பெரிய அளவிலான தீர்மானமும் இல்லாதவங்க தான் அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க. ஸோ திடமான குறிக்கோளை உருவாக்கிக்கோங்க. குறைந்தபட்சம் காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை உறுதியாக எடுத்துட்டா மூளையே அலாரம் அடித்து நம்மளை எழுப்பி விட்டுரும். உண்மையில் மூளையை விட சிறந்த அலாரம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்த இந்த 10 டிப்ஸுமே நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சுனாலே அந்த நாள் முழுதும் உங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். உங்கள் உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் அதிகரிக்கும். இப்போது மார்னிங் சீக்கிரம் எழுந்தாச்சு. மார்னிங் சீக்கிரம் எழுந்ததும் அந்த டேயை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணுறதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. மார்னிங் எழுந்ததும் தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்,
இந்த மாதிரி அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி காலையில் எழுந்ததுமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான செய்யக்கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது. ஒரு நாளை நம்ம குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அந்த நாள் நல்ல நாளாக அமையணுங்கிறதுக்காக தான். நம்ம கண் விழிக்கும் அந்த நொடியை அழகாக ஆரோக்கியமாக மாற்றிக்க நம்ம செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. காலையில் எழுந்ததுமே நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். நம்பர் 1, அதிகாலையில் தூங்கக்கூடாது. காலையில் கட்டாயம் செய்யக்கூடாத விஷயத்தில் முதல் விஷயமே அதிக நேரம் தூங்கக்கூடாதுங்கிறது தான். நம்மள பெரும்பாலானோர் அலாரம் அடித்ததுமே அதை ஸ்னூஸில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கம் போடுற பழக்கத்தை கொண்டிருப்போம். இப்படியே 10-10 நிமிஷங்களாக அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ அடிச்சு பிடிச்சி ஹரிபரியாக கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்படும். இப்படி தூங்குறதுனால அந்த நாளும் உற்சாகமாக இருக்காது, உங்களுக்கும் உற்சாகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது மாதிரி எழுந்திருக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. காலையில் 5 மணி முதல் 7 மணிக்குள்ளே படுக்கையிலேருந்து எந்திரிக்கணும்னு உங்கள் உடலுக்கு நீங்கள் சொல்லி வைங்க. இந்த மாதிரி காலையில் 5 மணி முதல் 7 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் பெட்லேருந்து எழுந்திருக்கும் போது அந்த நாளே ரொம்ப உற்சாகமானதாக இருக்கும். நம்பர் 2, ஆழ்ந்த யோசனைக்குள்ளே மூழ்காதீங்க. சிலர் அதிகாலையிலே எழுந்திருச்சிருவாங்க, ஆனால் ஒரு கப் காஃபியோட சோஃபாவில் உட்காந்துட்டு சொந்த கதை சோக கதை என கஷ்ட நஷ்டம் பற்றி ஆழ்ந்த யோசனைக்குள்ளே போயிடுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை அறியாமலே நடக்கக்கூடியது. காலையில் எழுந்ததுமே இந்த மாதிரியான சோகமான தாட்ஸ்லாம் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நாளை சந்தோஷமாக மாற்ற நம்ம நடைபோட ஆரம்பிச்சிடணும். காலையில் எழுந்ததும் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த நாள் முழுவதே அப்படி தான் அந்த நாள் அமையும்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சோகமான தாட்டோட ஒரு நாளை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாளும் ரொம்பவே சோகமாக தான் நகரும். ஸோ காலையில் எழுந்ததுமே நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்பர் 3, ஸ்மார்ட் ஃபோனில் கண் மூழ்காதீங்க. படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போது பக்கத்தில் படுத்திருக்கும் குழந்தையோட முகத்துலேயோ அல்லது உங்கள் வைஃபோட முகத்துலேயோ அல்லது இயற்கை சூழல் சார்ந்த விஷயங்களை காண்பதுலேயோ கண் விழிக்கிறது தான் நல்லது. ஆனால் நம்ம பெரும்பாலும் எப்பயுமே ஸ்மார்ட் ஃபோனில் தான் கண் விழிக்கிறோம் இல்லையா? இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றைய சிறப்பான நாளுக்குமே தீங்கு செய்யும். எப்பயுமே காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கோ இல்லை ஸ்கூல் கிளம்புறதுக்கோ அல்லது நம்மளோட அன்றாட வேலையை தொடங்கிறதுக்கோ ஏன் லேட் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தா நம்மளில் பெரும்பாலானோர் நேரத்தை ஸ்மார்ட் ஃபோனில் செலவிட்டுருக்கோம். ஸோ இதை தவிர்க்கணும்னா நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை பெட்லேயோ அல்லது பெட்டுக்கு பக்கத்துலேயோ வைக்காமல் ஹாலில் வச்சுட்டு தூங்கலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த நாளும் ஆரோக்கியமாக தொடங்கும். நம்பர் 4, முடிவெடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சிலர் எழுந்ததும் முந்தைய நாளில் பேசி வச்சிருந்த விஷயங்களுக்கான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது சம்மந்தமாக மற்றவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. ஒரு நாளோட தொடக்கத்திலேயே ஏதாவது ஒரு செயலுக்கான முடிவை நோக்கி நம்ம நகர்றது நல்லது கிடையாது. அதிகாலை நேரம் உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்றதுக்கான நேரம். அவசர அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு எப்பயுமே சரியான முடிவாக இருக்காது. ஸோ காலையில் எழுந்ததுமே எந்தவித முடிவையும் எடுக்காதீங்க. நம்பர் 5, நெகட்டிவான விஷயங்களை புறக்கணிங்க. இப்போல்லாம் நல்ல நல்ல செய்தியை விட கொலை, கொள்ளை, விபத்துனால மரணம் அப்படின்ற மனத்தை பதற வைக்கக்கூடிய செய்திகளை தான் பெரும்பாலான செய்தி சேனல்கள் ஒளிபரப்புது. அதே போல தான் செய்தித்தாள்களும். மனதை பதற வைக்கக்கூடிய செய்தி ஒரு பக்கம்னா வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விலை உயர்வு, பெட்ரோல் விலையேற்றம், ரூபாய் மதிப்பு வீழ்ச்சின்னு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நியூஸும் நம்மளை பாதிக்குது. அதனால் காலையில் எழுந்ததும் இந்த மாதிரியான நெகட்டிவ் செய்திகளை வாசிக்கிறதையும் பார்க்குறதையும் தவிர்த்துருங்க. சமூக பிரச்சனைகளை குறித்து சமூக வலைதளங்களில் விவாதம் செய்கிறத அதிகாலை நேரங்களில் தவிர்க்கிறதும் நல்லது. நம்பர் 6, அவசர அவசரமாக எழுந்திருக்காதீங்க. தூங்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு பெட்டில் இருந்து அவசர அவசரமாக எழுந்திருக்கக்கூடாது. இது நம்மளோட ஆற்றல் ஓட்டத்தை பாதிக்கும். ஸோ ஆற்றல் ஓட்டத்தை சமப்படுத்துறதுக்கு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பொறுமையாக எழுந்திரிங்க. 8 மணி நேரமாக தூங்கிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு எழுந்திருக்கும் போது ஈர்ப்பு விசை உங்கள் காலை நோக்கி போகும். இதனால் ரத்த ஓட்டம் வேகமாக காலை நோக்கி போகும். இதனால் உங்கள் உடலில் இரத்த அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சற்று மயக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். ஸோ காலையில் மெதுவாக எழுந்து சில நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து ஆழ்ந்து மூச்சு விடணும். அதுக்கப்புறமா மெதுவாக நம்மளோட கை கால்களை நீட்டி சோம்பல் முறிக்கலாம்.
ஸோ எப்பயுமே காலையில் பெட்டில் இருந்து அவசர அவசரமாக எழுந்திருக்காதீங்க. நம்பர் 7, காலையில் எழுந்ததுமே ஸ்மோக் பண்ணக்கூடாது. காலையில் யார் ஸ்மோக் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே கேட்கலாம். ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் கட்டாயமாக இருக்கும். இந்த பழக்கம் உள்ளவங்க உடனே அதை நிறுத்திக்கலாம், ஏன்னா இது அந்த நாளையே பாதிக்கும். நம்பர் 8, காலை உணவை தவிர்க்கக்கூடாது. காலை உணவை தவிர்க்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. மேலும் இதனால் உடல் பருமன், சர்க்கரை நோய் போன்ற நோய்களும் ஏற்படுதுன்னு சில ஆய்வு சொல்லுது. சில வல்லுநர்கள் இதை குறித்து சொல்லும் போது காலை உணவை தவிர்க்கிறது நாள் முழுவதும் ஒரு தவறான உணவு தீர்வுக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் அன்றைய காலை உணவு கிடைக்காததுனால உடலில் கூடுதல் அழுத்தம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. வழக்கமாக உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு காலையில் குறைவாக இருக்கும். மேலும் இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே நீண்ட இடைவெளியும் இருக்கும். ஸோ தூக்கத்தில் இருந்து எழுந்த அரை மணி நேரத்துக்குள்ளே எதையுமே சாப்பிட்லன்னா சர்க்கரையோட அளவு மேலும் குறைஞ்சி அந்த நாள் முழுவதுமே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலை உணவில் இட்லி, தோசை, சப்பாத்தி போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம். கொழுப்பு அதிகம் உள்ள எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை காலையில் எடுத்துக்கக்கூடாது. இதுவும் உங்களுக்கு உடல் சோர்வை தான் ஏற்படுத்தும். நம்பர் 8, காலையில் குளிக்கிறத தவிர்க்கக்கூடாது. சிலர் காலையில் தாமதமாக எந்திரிக்கிறதுனால குளிக்கிறத தவிர்த்து நல்ல நறுமண மேக்கப் பர்ஃப்யூமாக அடிச்சுட்டு ஆஃபீஸ் அல்லது ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்படி குளிக்காமல் ஆஃபீஸ்க்கு போனால் அந்த நாள் முழுவதுமே ரொம்ப வேஸ்ட், ஸ்வெட்டிங்காக இருக்கும். உங்களால் வேலையில் முழு கவனத்தை செலுத்த முடியாது. ஸோ காலையில் எழுந்ததுமே குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது அந்த நாள் முழுவதும் நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். நம்பர் 9, நேற்றைய நாளை பற்றி யோசிக்கக்கூடாது. ஈவன் மிட் நைட்டில் ஒரு மோசமான விஷயம் நடந்திருந்தா கூட மறுநாள் எழுந்ததுமே அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கக்கூடாது. காலையில் எழுந்ததுமே நேற்று நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி யோசிக்கிறது தேவையில்லாத வருத்தத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது அந்த நாளையே ஸ்பாயில் பண்ணிடும். நம்பர் 10, எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாதீங்க. டெய்லி மார்னிங் எழுந்ததுமே அந்த காலை பொழுதில் ஒரு 10 to 15 minutes நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். சின்னதாக வாக்கிங் போகலாம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், ஜாகிங் போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. இது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. உங்களோட ஃபிசிக்கல் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்ததும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக அந்த நாள் சிறப்பாக அமையறதுக்கு காலையில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், நம்மளோட மார்னிங் ருட்டீன் எப்படி இருந்தால் அந்த நாள் சிறப்பாக இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, காலையில் நீங்கள் எழுந்ததுமே பண்ணக்கூடிய முதல் விஷயம் அமைதியாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது மன அமைதி தான். காலையில் நீங்கள் எழுந்த முதல் நிமிஷம் எதையுமே நினைக்காம உங்கள் மூளையை அமைதியாக வச்சுருக்கணும். எல்லாருக்கும் புரியும்படி சொல்லப்போனால் காலையில் கண் முழிச்ச முதல் நிமிடம் தியானம் பண்ணணும். நம்மளோட மனசை அமைதிப்படுத்தணும். தியானம் நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தும். தியானம் செய்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளை விட்டு நீங்கி பாசிட்டிவான தாட்ஸ் உருவாகும். பாசிட்டிவ் தாட்ஸோட ஒரு நாளை தொடங்கும் போது அந்த நாள் முழுவதுமே ரொம்ப பாசிட்டிவாக அமையும். நம்பர் 2, அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது சோம்பல் முறிக்கிறது. சோம்பல் முறிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான செயல்னே சொல்லலாம். உடல் அசதி நீங்கி நல்ல ஒரு புத்துணர்வு பெறணும்னா சோம்பல் முறிக்கணும் இல்லையா? நாய், பூனை போன்ற விலங்கினங்கள், பறவை இனங்கள் கூட எழுந்ததும் முதல் வேலையாக சோம்பல் முறிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். கை கால்களை உதர செய்து அசைச்சு கழுத்தை சிலிர்ப்பி உடலில் இருக்கக்கூடிய தூக்க கலக்கத்தை சோர்வை நீக்கிறதுக்கு இப்படி செய்வாங்க. காலையில் எழுந்ததுமே நம்ம சோம்பல் முறிக்கும் போது அந்த நாள் முழுவதுமே புத்துணர்வோடு இருப்போம். நம்பர் 3, நீங்கள் காலையில் எழுந்ததும் பண்ணக்கூடிய மூணாவது விஷயம் தண்ணி குடிக்கிறது. தூங்கும் போது நம்ம ஈஸியாகவே டீஹைட்ரேட் ஆயிடுவோம். ஸோ மார்னிங் எழுந்ததுமே தண்ணி குடிக்கிறது நம்மளை ஹைட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதிகாலையில் வெறுமயத்தில் தண்ணி குடிக்கிறதுனால பல நோய்கள் இருந்து விடுபடலாம்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக உடலில் ஏற்படும் நோய்களானது வயிற்றில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ வயிற்றை சுத்தமாக வச்சுட்டாலே நோய்கள் வர்றதை தடுக்கலாம். அதுக்கு தண்ணீர் தான் பெரிதும் உதவியாக இருக்குது. 2 to 4 tumbler தண்ணி நீங்கள் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கும் போது உங்களோட குடல் சுத்தமாகும். உங்கள் உடலில் உள்ள கழிவுகள்லாம் முற்றிலுமே வெளியேறிடும். தண்ணீரானது உடலில் மூளை முடுக்கில் உள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றும். இதனால் உடலானது நச்சுக்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் தலைவலி ஏற்படும்.
பட் நீங்கள் வெறும் வயிற்றுலேயே தண்ணி குடிச்சிட்டு வந்தால் தலைவலி பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. மேலும் வெறும் வயிற்றுலேயே தண்ணி குடிக்கிறது அல்சர் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உங்கள் உடலோட மெட்டபாலிசமும் 24% அதிகரிக்கும். இதனால் நம்ம உண்ணக்கூடிய உணவும் சீக்கிரமே செரிமானம் அடையும். ஸோ காலையிலேயே வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நம்பர் 4, நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுறது. சில்லுன்னு காற்று, படப்படக்கும் பறவைகளோட சத்தம்னு அதிகாலையிலேயே வீட்டுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அனுபவம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால ஒவ்வொரு காலை பொழுதுலையும் இயற்கையோட சில நிமிடங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். காலையில் செய்கிற எக்ஸசைஸ் அன்றைய நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நைட்டு நல்ல தூக்கத்துக்கும் உதவும். மேலும் உங்கள் சருமத்தையும் முகத்தையும் புத்துணர்ச்சியோடு வச்சிருக்க உதவும். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்கள் ஹார்மோனை தூண்டி உங்களை விழிப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் வச்சிருக்க உதவும். எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் வாக்கிங், ஜாக்கிங், யோகா கூட நீங்கள் பண்ணலாம். அந்த நாள் முழுவதுமே நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். நம்பர் 5, குளிர்ந்த நீரில் குளிக்கிறது. இன்றைக்கி பாத்ரூமில் ஹீட்டர் இருக்கிறது தான் பலரும் விரும்புகிறாங்க. பொதுவாக நம்ம உடல் வெப்பமாக இருக்கிறதுனால உடல் சூட்டை தணிக்க குளிர்ந்த நீரை கொண்டு குளிக்கிறதும் தூய்மையான குளிர்ந்த நீரை குடித்து வியர்வையின் வழியாக சூட்டை வெளியேற்றுவதுமே வழக்கமாக இருந்தது. மாறாக சூடான நீரால் குளிக்கிறதுனால உடல் மேலும் சூடாவதோட சோம்பல் உணர்வு ஏற்படும். குளிக்கிறது உடல் சூட்டை தணிப்பதற்காக அப்படின்றதுனால எடுத்ததுமே தலையில் நீர் ஊற்றுறதுனால உடல் சூடு மீண்டும் கால் பாதத்துக்கு தான் போகும். ஸோ முதல்ல கால் பாதத்தில் இருந்து மேல் பாகங்களில் படுற மாதிரி தண்ணியை ஊற்றி இறுதியாக தான் தலைக்கு தண்ணீரை ஊற்றணும். இப்படி தினமும் காலையில் 6 to 7 மணிக்குள்ளே குளிச்சிடணும். நம்மளோட உடல் உறுப்புகள் நல்லா இயங்கணும்னா நம்மளோட உடல் வெப்பநிலை சீராக இருக்கணும். ஸோ நம்மளோட உடலோட வெப்பநிலை கரெக்டாக இருக்கணும்னா நம்ம டெய்லி காலையில் குளிக்கிறத பழக்கமாக்கிக்கணும். நம்பர் 6, உங்கள் உடல் மேலே சூரிய ஒளி படணும். தலைக்கு குளிச்சுட்டு சரியாக தலையை தூட்டாமல் விட்டுட்டா தலையில் நீர்கோத்து, தலைபாரம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் குளித்த உடனே 10 நிமிஷம் நம்ம உடம்பு மீது சூரிய ஒளி படுற மாதிரி நிற்கிறது நல்லது. இன்றைக்கி சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர நம்மள பெரும்பாலானோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறதுக்கு காரணமே சூரிய ஒளி நம்ம மீது கரெக்டாக படாததுனால தான். காலையில் 6 to 8 மணி நேரத்துக்குள்ள 3 to 10 நிமிடங்கள் வர மிதமான சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி நம்ம நிற்கணும். சூரிய ஒளி நம்ம உடல் மீது படுறதுனால இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். உடலில் உள்ள லட்சக்கணக்கான செல்களும் சரியாக வேலை செய்யும். தோல் சம்பந்தமான நோய்களும் வராது. நம்பர் 7, உங்களோட வேலைகளை பட்டியலிடுங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய போகிற விஷயங்களை பட்டியலிடுங்க. இந்த நேரத்தில் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கலாம். எதை செய்கிறதுன்னு முடிவெடுத்த உடனே கண்களை மூடி சில நிமிடங்கள் அதை அப்படியே மனசுக்குள்ளே காட்சிப்படுத்தி பாருங்க. நாள் முழுவதும் புது உத்வேகத்தோடையும் நம்பிக்கையோடையும் செயல்பட இது உங்களுக்கு உதவும். அலுவலக வேலையோ அல்லது தனிப்பட்ட வேலைகளோ எதுவாக இருந்தாலும் அதை பட்டியலிடுங்க. அதை அன்னைக்கே முடிக்கணும்னு தீர்மானம் எடுத்துக்கோங்க. நம்பர் 8, பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த நாள் ஃபுல்லாக நான் உற்சாகமாக இருப்பேன், எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டேன், அடுத்தவங்க நலனில் அக்கறை கொள்வேன், என்னையும் என்னை சுற்றி உள்ளவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்பேன், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் அழகாக இருக்கேன், என்னால் இன்னும் பலருக்கு நன்மைகள் நடக்க போகுது, இந்த நாள் இனிய நாளாக நிச்சயமாக அமையும், இந்த வேலையை என்னால் கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும். இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் உங்களை அந்த நாள் முழுவதுமே ரொம்ப உற்சாகமாக வச்சுருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே போகிறீங்க அல்லது உங்கள் திறமைக்கு ஒரு சவால் காத்திருக்குதுன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும். யாரும் பிறக்கும் போதே நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் பிறக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு நாளும், அது நல்ல நாளாவோ கெட்ட நாளாவோ தொடங்காது. அதனால இனி யார் முகத்தில் முழிச்சேனோ தெரியல, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அந்தைய தினத்தை அழகாக ஆரம்பிங்க. அப்படி அழகாக ஆரம்பிக்கும் போது அந்த நாள் நல்ல நாளாக அமையும். நம்பர் 9, இனிமையான பாடல்களை கேட்கலாம். காலையில் எழுந்ததுமே மெல்லிசைய கேட்கறது காலை நேர பதட்டத்தை குறைக்கும், வேலைகளை சீராக செய்ய உதவும். பிடித்த பாடலை தேர்ந்தெடுத்து கேட்கும்போது அந்த இனிமையான இசையும் வரிகளும் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு ஒரு நல்ல வைபை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. நம்பர் 10, காலை உணவு சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலில் அதிகபட்ச ஆற்றலை கொடுக்கறது காலை உணவு தான். மாறுபட்ட உணவு முறை, துரித உணவுகளை சாப்பிட்றதுனால காலை நேரம் பலருக்கும் பசி எடுக்கிறதில்ல.
பலரும் தெரிந்தே காலை உணவை தவிர்க்கிறாங்க. இதனால பலருக்கும் அடிக்கடி உடல்நலன் பாதிக்கப்படுது. ஸோ காலை உணவை சரியாக தேர்வு செஞ்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோட இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்களில் இருந்தும் தப்பிக்கலாம். இறுதியாக அந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட கற்பனையை உங்கள் மனசில் உருவகப்படுத்திக்கோங்க. இதையெல்லாம் செய்கிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்படி நீங்கள் உங்களுடைய முதல் பொழுது தூங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் நாள் நல்ல நாளாக அமையும். நம்மளை சுற்றி பார்த்தோம்னா, குறிப்பாக பிரபலமானவங்க, அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள்னு எல்லாருமே உலக அளவில் எடுத்துட்டோம்னா காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டவங்களாக தான் இருக்காங்க. இந்த விஷயத்தில் அவங்க எல்லார்கிட்டேயுமே ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுது. மேபி அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த நல்ல பழக்கம்னா அவங்களோட வெற்றிக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கலான்னு கூட நம்மளை சிந்திக்க வைக்கிது. நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்துட்டா உங்களுக்கான முழு நாள் காத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து வெற்றி கதையை செதுக்கிய சில பிரபலங்களோட மார்னிங் ருட்டீன்ஸை இப்போ பார்க்கலாம். சுந்தர் பிச்சை. கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை தற்போது உலகையே இயக்கும் நிறுவனத்தை இயக்குறாரு. அவர் காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கமுடையவர். 6:30 to 7 அளவில் எழுந்துட்டு தனது காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கமுடையவர். காலை டிஃபனுக்கு ஆம்லேட், பிரெட் டோஸ்ட் மற்றும் டீ குடிக்கிறவர். மற்றவங்களை போல காலையில் எக்ஸசைஸ் செய்கிற பழக்கம் தனக்கு இல்லைன்னு ஒத்துக்கிற இவர் காலையில் டீ குடிச்சுட்டே பேப்பர் படிக்கிறது தான் தன்னோட நாளை தொடங்க சிறந்த சூழ்நிலையை உருவாக்குறதா இவர் சொல்கிறாரு. PV Sindhu. இன்னைக்கு இந்தியா முழுதும் தெரிந்த பெயராகி போன PV Sindhu ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்று எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவங்க. இந்த வெற்றியை பெற அவங்களோட விளையாட்டு, பயிற்சி, விடாமுயற்சி பற்றி பல செய்திகள் வந்திருந்தாலும் அவர் அதிகாலையில் எழும் பழக்கமுடையவர்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. தினமும் அதிகாலையில் பேட்மிண்டன் பயிற்சி மேற்கொண்டதால தான் இவரால் இந்த இடத்தை அடைய முடிஞ்சதுங்கிறது உண்மை. 2005 to 2010 வரை சிந்து தனது வீட்டில் இருந்து தினமும் 50 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கோபி சந்தின் பயிற்சி அகாடமிக்கு போய் 4 மணி நேரம் பயிற்சி எடுப்பாங்களாம். இதை அவங்க அவங்களோட பணிகள் மற்றும் பள்ளி வேலைகளோட சேர்த்து செஞ்சுட்டு வந்தாங்களாம். இப்போதும் கூட சிந்து அதிகாலையில் எழுந்து தயாராகி பயிற்சிக்கு 4:30 ரெடியாக இருப்பாங்களாம். மிச்சல் ஒபாமா. மே மாதம் 2015 தனது காலை பணிகள் வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க மிச்சல். அதில் பழு தூக்குறது, கயிற்றில் தொங்குறது, குத்து சண்டை போடுறதுன்னு பல பயிற்சிகளின் காட்சிகளை கண்டு உலகமே பேசிச்சு. உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தோட ஆதரவாளரான மிச்சல் ஒபாமா தன்னுடைய முதல் மகள் பிறந்தபோது தான் தனக்கு அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் வந்ததாக சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவர் ஒபாமாவின் காலை நேர பழக்கங்கள் தொடர தான் மட்டும் அதை பின்பற்ற முடியலன்னு உணர்ந்திருக்காங்க. அணிலிருந்து அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்ய தொடங்கினாங்களாம். இது இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 4:30 எழுந்து தனது பயிற்சியை முடிச்சுட்டு தன்னோட குடும்பத்தை கவனிக்க தொடங்குறாங்களாம் மிச்சல். சானியா மிர்சா. 80 வாரங்களாக ரிட்டையர் பிரிவில் பெண்களின் முதல் இடத்தை தக்க வச்சு வந்து சாதனை படைச்சிருக்காங்க சானியா. சானியா மிர்சா விமர்சனங்களால் சோர்வடையாத ஒரு உறுதியான பெண்மணின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கடுமையான பயிற்சி மற்றும் திட்டமிட்ட நேர பழக்கங்களுக்கும் உரித்தானவர். ஜிம்மிங், ஓட்டம், ஏரோஃபிக்ஸ் மற்றும் இதர உடற்பயிற்சியை இடைவிடாமல் செஞ்சிட்ருப்பாராம். இவரது நாள் காலை 6 மணிக்கு தொடங்குது. 1 மணி நேர உடற்பயிற்சிக்கு அப்புறமா காலை டிஃபனை முடிச்சுட்டு சரியாக 8 மணிக்கெல்லாம் டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிடுவாங்களாம். ரஜினிகாந்த். ஸ்டைல் மற்றும் கடுமையான உழைப்பிற்கு பெயர் போன வெள்ளித்திரையோட சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த். தன்னோட டயட்டில் தீவிர கவனம் செலுத்தும் இவர் தியானம் செய்வார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து தினமும் 1 மணி நேரம் ஜாகிங் போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு. அதே போல் மாலை வேலைகளில் நடைப்பயிற்சி மேற்கொள்வாராம். மற்ற உடற்பயிற்சிகளை விட யோகா செய்கிறத விரும்பும் ரஜினிகாந்த் தன்னோட உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல தீவிரமாக இருக்காரு. தீபா கர்மாகர். ஒலிம்பிக்குக்கு அப்புறமா இந்தியர்களோட மனங்களை கவர்ந்த மற்றொரு வீராங்கனை தான் தீபா கர்மாகர். ஜிம்னாஸ்டிக்கில் லாவகமாக குதித்து மயிரிலையில் பதக்கத்தை தவற விட்டவங்க. பல சவால்களை தன்னோட வாழ்க்கையில் சந்திச்சிருக்க தீபா தினமும் காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பாங்களாம். அதை தொடர்ந்து காலை டிஃபனை முடிச்சுட்டு 8:30 மதியம் வரைக்கும் பயிற்சி செய்வாங்களாம். இடையில 4 மணி நேரம் இடைவேளை எடுத்துட்டு மீண்டும் மாலையில் 4:30 பயிற்சி தொடங்கி நைட்டு 8:30 தான் பயிற்சியை முடிப்பாங்களாம். தீபிகா படுகோன். பாலிவுட் ஸ்டார் தற்போது உலக அளவில் பிரபலம், அழகு மற்றும் கட்டுக்கோப்பான உடற்கட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க.
முன்னாள் பேட்மிண்டன் வீராங்கனையான தீபிகா தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டுவாங்க. 2 மணி நேரம் பயிற்சிக்கு அப்புறம் தான் தன்னோட நாளை தொடங்குவாங்களாம். நடிகையாக மாறியதுக்கு அப்புறம் கூட காலையில் எழுந்திருக்கிறது தீபிகாவுக்கு பிடிச்சமான விஷயமா. இருப்பினும் வேலை பழு காரணமாக இப்பெல்லாம் காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களாம். சில தினங்கள் 6 மணிக்கே எழுந்து யோகா செய்ய தொடங்குவாங்களாம். காலை பொழுத பெரும்பாலும் உடற்பயிற்சி, யோகா, விளையாட்டு, நடைப்பயிற்சின்னு பல விதங்களில் செலவிடுறாங்க தீபிகா படுகோன். அமிதாப் பச்சன் வயசானாலும் சுறுசுறுப்போட தோன்றும் அமிதாப் உடல் ஆரோக்கியம்னு வரும்போது சீரான பழக்கங்களை கொண்டுள்ளார். காலையில் 5 மணிக்கு தொடங்கும் இவரோட நாள் 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்கு ஒதுக்கப்படுது. டெய்லி காலையில் ஜிம்க்கு போவாராம். முந்தைய இரவு எத்தனை மணிக்கு உறங்கினாலும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறத மிஸ் பண்ணவே மாட்டாராம். சத்ய நாடல்லா இந்தியாவில் பிறந்த தற்போதைய மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்ய நாடல்லா காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கமுள்ளவர். அதே சமயம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறவர். காலையில் 7 மணிக்கு எழுந்தவுடன் ஓட தொடங்குவாராம். மைக்ரோசாஃப்டோட புதிய கருவியான ஹோலோலென்ஸ் அணிஞ்சிட்டு மெய்நிகரில் தனது அட்டவணையை திட்டமிடுறத வழக்கமாக வச்சிருக்காரு. அதே போல காலை பொழுதுகளில் இந்திய அமெரிக்க கவிதை தொடர்பான கோர்ஸில் சேர்ந்து ஆன்லைனில் அதை படித்து தன்னோட அறிவை வளர்த்துக்கவும் இவர் தவறதில்லை. ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க அதிபர் வேட்பாளரான ஹிலாரி கிளின்டன் அதிகாலையில் 5:30 மணிக்கு எழும் பழக்கமுள்ளவராம். சில தினங்கள் காலை அலாரம் அடிக்கும் போது கூடுதலாக 5 நிமிடம் தூங்க பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு சில தினங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. யோகா மற்றும் நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சின்னு தனக்கான உடற்பயிற்சியை கொண்டுள்ளார் ஹிலாரி. தற்போது தேர்தலுக்காக கடுமையாக உழைக்கிறதுனால தூங்குற நேரம் குறைஞ்சிருக்கிறதாகவும், நேரம் கிடைக்கும் போது 10 நிமிடங்கள் குட்டி தூக்கம் போடுறதாகவும் ஹிலாரி சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் புஷ் அமெரிக்க முன்னாள் அதிபரான ஜார்ஜ் புஷ் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் கொண்டவராம். காலையில் 6:45 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவாராம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு நைட்டு சீக்கிரமே தூங்கக்கூடிய பழக்கம் கொண்டவராம். தினமும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அன்றைய நாளை பிளான் பண்ணுவாராம். விராட் கோலி கிரிக்கெட்டோட ரன் மிஷின்னு சொல்லக்கூடிய விராட் கோலி தினமும் எழுந்ததும் உடற்பயிற்சி செஞ்சுட்டு கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபடுறாராம். இவர் டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறத பழக்கமாக வச்சிருக்காரு. ரத்தன் டாட்டா டாடா நிறுவனத்தோட தலைவரான ரத்தன் டாடா காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு பிஸ்னஸில் இறங்கிடுவாராம். முதல் ஆளாக தன்னோட ஆஃபீஸ்க்கு போயிடுவாராம். ஸோ நம்மளை சுற்றி உள்ள எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளுமே காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறத பழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களோட சக்ஸஸுக்கு இதுவே கூட காரணமாக இருக்கலாம். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறத நீங்களும் பழக்கமாக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.